ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த போக்கான மெட்டீரியல் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த போ வந்து ஒரு ஸ்டென்சில் ஆல்ரெடி வச்சிருக்காங்க, அந்த ஸ்டென்சிலில் வந்து இந்த காப்பர் மெட்டீரியலில் வந்து நம்ம போ வந்து கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கையிலேயே கட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு இதில் கிராஃப்ட்மேன்ஷிப் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால தான் வந்து அந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கு. ஸோ நம்ம பார்த்தா நமக்கு வந்து ஒரு ஒரு போ வந்து கட் பண்ணி முடிச்சுட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இதுக்கு மேலே வந்து ஜிடன்ஸ் அப்படிங்கிற லோகோ வந்து ஸ்டென்சில், அதுக்கப்புறம் ஸ்டென்சில் பண்ணுவாங்க. இனிஷியலாக பார்த்தா ரொம்ப பிளெயினாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஃபுல்லாக வந்து ஃபினிஷான ப்ராடக்ட் லுக் வந்து நமக்கு அப்போ தான் வந்து வெளியே தெரியும். ஸோ ஸ்டிச்சஸ் பண்ணாதவரைக்கும் ஜஸ்ட் இது பிளெயினாக அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டிச்சஸ் பண்ணால் தான் அந்த ப்ராடக்ட்டோட அந்த ஃபைனல் அவுட் லுக் வந்து நமக்கு வெளியே தெரியும். ஸோ இப்போ பார்த்தோம்னா வந்து பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக இப்போ இவ்வளோ நேரம் வந்து இந்த மிஷின் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மிஷின் வந்து நான் நினச்சேன் பாட்டமுக்கும் ஸ்டாப்க்கும் ஒரே மிஷின் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை. இந்த மிஷின் வந்து ஜஸ்ட் வந்து அப்பர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து அப்பர் ஸ்ட்ராப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ணுவாங்களாம். பாட்டம் வந்து ரொம்ப ஹெவியான மெட்டீரியல், அதை வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிச் ஆகும், பட் இதோட அந்த ஃபைன் அவுட்லுக் வந்து அந்த ஃபைன் ஃபினிஷிங் வந்து போயிடும். பாட்டம் வந்து கன்னியாக ஸ்டிச் பண்ணோம்னா ஸ்ட்ராப் ஸ்டிச் பண்ணுறது வந்து அந்த ஃபினிஷிங் இது கொடுக்காது அப்படிங்கிற ரீசன்காக பாட்டமுக்கு வந்து தனியான ஒரு மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவி டியூட்டி மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் ஹார்டான மெட்டீரியலாக இருந்தாலுமே அது வந்து பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கும் நமக்கு. மிஷின் பார்த்தா சவுண்டே கொஞ்சம் வந்து ஒரு ஹெவியான சவுண்ட்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறப்ப. நம்ம அந்த மிஷின் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தான ஃப்ளோ கொடுத்தது, பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது மிஷின். ஸோ இந்த ரீசனால தான் லெதர் போர்ட் ஃபோம் ஷீட் எல்லாத்தையுமே சேர்ந்து வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குது நமக்கு. கையிலேயே வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பூன் ஷேப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு மார்க்குமே இல்லாமல் ஜஸ்ட் கையில் வந்து அதை மூவ் பண்ணுறதுனாலே வந்து அந்த டிசைன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு, அதே மாதிரி ஸ்டென்சிலும் நம்ம ஜிடன்ஸோட லோகோ வந்து ஸ்டென்சிலே வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராப் வந்து உள்ளே போகிறதுக்கான பஞ்சஸ் வந்து மேக் பண்ணணும். ஸோ அதான் இப்போ வந்து பண்ண போகிறாங்க. ஸோ மார்க் வந்து பண்ணுறாங்க, இப்போதைக்கு வந்து கையில் நமக்கு வந்து இந்த பஞ்ச் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணி காமிக்க போகிறாங்க. பட் வந்து மாஸ் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா பஞ்சிங் மிஷின்ஸ் வந்து தனியாக வச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்ட்ராப்பை மார்க் பண்ணி அந்த பஞ்சிங் மிஷினில் வச்சு நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப பஞ்ச் பண்ணிக்க முடியும். அது வந்து ஹைட்ராலிக் ப்ரெஷரில் ரன் ஆகக்கூடிய ஒரு மிஷினை வந்து அது இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பஞ்ச் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க எங்கே பஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. தென் இப்போ மார்க் பண்ணுறது வந்து இந்த ஸ்ட்ராப் வந்து கரெக்டாக எந்த இடத்துல ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபிட்டிங்கான மார்க் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து இந்த வுட் லாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வுட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து கல்கத்தா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்மா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லெக்கோட ஷேப்பில் இருக்கும், இந்த ஷேப்பை வச்சு தான் வந்து ஸ்லிப்பர் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க டிசைன்ஸ். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டெம்பரரியாக அந்த ஸ்ட்ராப் மட்டும் உள்ளே வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ராப்புக்கு மேலே வந்து அதை வச்சு ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இதை இந்த ஃபிட்டிங் தான் வந்து நமக்கு வந்து ஒரு யூனிவர்சல் சைஸ் ஃபிட்டிங் இது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம காலில் அது எந்த அளவுக்கு அடாப்ட் ஆகும் அப்படிங்கிற அந்த நேச்சர் வந்து இருக்குது. நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அதிகமான குவாலிட்டி யூஸ் பண்ணாலும் எல்லாம் என்ன ப்ராப்பரான மெட்டீரியல் யூஸ் பண்ணாலுமே இதோட ஃபிட்டிங் எந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து கஸ்டமருக்கு ஒரு நல்லா கம்ஃபர்டபுள் கொடுக்கும். ஸோ இங்கே அவங்க யூஸ் பண்ணுற ஃபார்மாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க யூஸ் ஹீல்ஸுக்கு தனியாக ஃப்ளாட்டுக்கு தனியாக ஒரு ஒரு டிசைனுக்கு தனித்தனியாக வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் வந்து அது ப்ராப்பரான ஃபிட்டிங் கொடுக்கும், அந்த ரீசனால தான் வந்து குவாலிட்டி இன்னும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக வந்து இது இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனல் ஃபைவ் வந்து பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபைனல் ஃபைவ் பேஸ்ட் எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ராப்பை வந்து பாட்டமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, லெதர் போர்ட் கூட ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு ஃபிக்ஸிங் கொடுக்கறதுக்காக இந்த ஃபைனல் ஃபைவ் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபிட்டிங்க்கு யூஸ் பண்ணுற பேஸ்ட் வந்து இந்த ஃபைனல் ஃபைவ் எஸ்ஆர் பேஸ்ட் சிந்தட்டிக் ரப்பர் பேஸ்ட் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ அதுக்கு வந்து ஃபைனல் ஃபைவ் யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி 707 யூஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பேஸ்ட் வந்து ஃபெவிகால வந்து 505 பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஸ்டாப்ஸ்க்கான ஃபிட்டிங் ஸ்டாப் அண்ட் பாட்டமான ஃபிட்டிங்கான பேஸ்டிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது கரெக்டாக எந்த இடத்துல பண்ணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து பேஸ்ட் பண்ணுறாங்க, அன்வான்டாக பேஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பாட்டம் அந்த ஸ்டாப் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கான பேஸ்டிங் எல்லாமே மேக் பண்ணியாச்சு. தென் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக் சைடில் வந்து ஒரு சின்ன ஜாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த ஜாயிண்ட்டுக்கான மெட்டீரியல் வந்து இப்போ வந்து கட் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க ஸ்டாப்பை. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து அதை ஜாயின் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துலையும் நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த எஸ்ஆர் பேஸ்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, சிந்தடிக் ரைசின் பேஸ்ட் தான் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்ஆர் பேஸ்ட் வந்து இதை ஃபிட் பண்ணுறதுக்காக இன்னர் கார்னர்ஸில் எல்லாமே வந்து எஸ்ஆர் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதோட ஃபிட்டிங் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம போகிறோம். இது வந்து கொஞ்ச நேரம் நமக்கு வந்து காய வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இதே வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ட்ரையாக இருக்காக வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபிட்டிங் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாடல் பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கையிலே ஃபிட் பண்ணிட்டாங்க, ஏன்னா வந்து காம்ப்ளிகேட்டட் டிசைன் கிடையாது, சிம்பிளான டிசைன். அதுக்கான மார்க்ஸ் இருக்குது, அந்த மார்க் வச்சு ஃபிட் பண்ணாவே போதும், இது ஒரு ப்ராப்பரான டிசைன் அடாப்ஷனுக்கு வந்து. என்ன ரீசன்னா இந்த ஸ்டாப் நம்ம கட் பண்ணுறப்பே பார்த்தோம் எல்லாமே வந்து மெஷர் பண்ணி ப்ராப்பரான சைஸில் தான் வந்து இந்த ஸ்டாப் வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இது ஃபர்மாவில் ஃபிக்ஸ் பண்ணாட்டியும் கூட அந்த மெஷர்மெண்ட்லேயே வந்து இதுக்கான ஃபிட்டிங் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு ஜோடி ஸ்லிப்பர் வந்து கிடச்சிச்சு, ஒரு ஒரு ஃபைனலைஸ்டு ப்ராடக்ட் அவுட்லுக் வந்து இதில் இருக்கும். இனியும் சோல் மட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இதில். இப்போ வந்து ரெண்டுமே காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எல்லையுமே. ஸோ இதை வந்து ஃபர்மா யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபிட்டிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த நெயில் வந்து ஆணி யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னா இதை ஃபிட் பண்ணுறப்ப வந்து கீழே இருக்க பாட்டம் வந்து அன்வான்டாக மூவ் ஆகக்கூடாது, அப்படி மூவ் ஆச்சுன்னா ஃபிட்டிங் வந்து நமக்கு ப்ராப்பரான ஷேப்பில் வந்து இருக்காது நமக்கு. ஸோ அந்த ரீசன்னால பாட்டமை வந்து ஸ்டேப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபர்மால் வந்து ஆணி அடிச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் மேலே இருக்க ஸ்ட்ராப்பை வந்து இழுத்து அட்டாச் பண்ணுறாங்க கீழே இருக்க பாட்டம் கூட. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ப்ராசஸோட இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஃபர்மா வந்து தேவைப்படுது. ஃபோல்ட் பண்ணிடுறாங்க மேலே இருக்க ஸ்டாப்ஸ் கீழே இருக்க பாட்டம் எல்லாமே. ஸோ இப்போ அந்த ஃபிக்ஸ் பண்ண நெயில் வந்து ரிமூவ் ஆணி வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணி அந்த ஸ்டாப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் கொஞ்சம் டைட்டாக வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஃபர்மா வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்டோட ஒரு இந்த ப்ராடக்டோட ஒரு அவுட்கம் லுக் வந்து அந்த ஸ்டாப் வந்து கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ பார்த்தோம்னா தெரியும் இதில் இனி சோல் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து பாக்கி இருக்குது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட ஸ்டாப்மே ரெண்டு ப்ராடக்ட்டோட ஸ்டாப்மே வந்து ஃபினிஷிங் முடிஞ்சது. தென் இதை வந்து சோலில் அட்டாச் பண்ணுற ஒர்க் மட்டும்தான் வந்து பாக்கி இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம வந்து இந்த பாட்டம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாப் வந்து இதை ஹீட் பேஸ்ட் பியூ பேஸ்ட் யூஸ் பண்ணி வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பாட்டமில் வந்து பியூ பேஸ்ட் அப்ளை பண்ணி அதே மாதிரி ஃபிட் பண்ணக்கூடிய சோல்லே வந்து நமக்கு வந்து பியூ பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்க்கலாம் நம்ம அடுத்து.
ஸோ சோல் பொறுத்த வரைக்கும் ஒரு சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா நான் பார்த்துருக்கேன், பிகாஸ் நிறைய கம்ப்ளைண்ட் வரும் ப்ராடக்ட்டில். என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பியூ பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ண பேஸ்ட்லேருந்து இந்த பியூ பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பேஸ்ட்டு. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப கார்னர்ஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப என்னாகும் சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட கான்டாக்ட் வந்து ஜஸ்ட் கார்னர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு சில சமயம் அந்த கார்னர் இருக்க பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாவே இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிஞ்சிட்டு வந்துடும் நமக்கு. பட் இந்த ஜிடென்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து பேஸ்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்னர் ஃபிட்டிங் மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த என்டையர் ப்ராடக்ட்டுமே கீழே இருக்க இந்த சோல் ஃபுல் இந்த பாட்டம் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக இந்த சோல் கூட வந்து கான்டாக்ட் ஆகும். ஸோ இப்படி இருக்கப்ப நமக்கு திங்க் பண்ண முடியும், நம்மளே யோசிக்க முடியும் அதோட ஃபிட்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அதோட குவாலிட்டி எவ்வளோ ப்ராப்பராக ஆப்டிமமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற அந்த பேஸ்டிங் அப்ளிகேஷனை பொறுத்தே வந்து நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக என்டையராகவே வந்து இந்த பியூர் பேஸ்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சோல் எடுத்துகிட்டு இருக்கீங்களுமே இதுலேயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு என்டையராகவே வந்து அந்த பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து பார்க்க முடியும் என்டையராக ஃபுல் சர்ஃபேஸ்மே வந்து அந்த பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து சொன்ன மாதிரி இந்த பேஸ்ட் வந்து ரொம்பவுமே சில்லு பயங்கர சில்லுன்னு இருக்கும், ரொம்ப கோல்டாக இருக்கும் இந்த பேஸ்ட் நம்ம கையில் டச் பண்ணுறப்ப. ஸோ இப்போ வந்து சோலில் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு, அடுத்து வந்து பாட்டம்ஸ் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லிப்பரோட அப்பர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பாட்டம் வந்து கம்ப்ளீட்டாக பியூ பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பேஸ்டிங் யூஸ் பண்ணுறனால தான் இதோட குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஜஸ்ட் கார்னர்ஸில் மட்டும் ஸ்லிப்பர் வெளியே பார்க்குறதுக்கு ப்ராப்பராக இருக்கும் நமக்கு, பட் வந்து யூஸ் பண்ண குவாலிட்டி சீக்கிரம் போயிடும். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே தான் இப்போ கண்ணுக்கு முன்னாடி அதை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் கிளியராகவே புரியும் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும்தான் வந்து நமக்கு அந்த கிரிப் கொடுத்து பேஸ்ட் இங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க ஒரு சில லோக்கல் நம்ம மேனுஃபேக்சரிங்கில். ஸோ அப்படி பண்ணுறப்ப என்னாகும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ப்ராப்ளம் வரும், ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு அது வந்து ரொம்ப ஃபினிஷ்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் பேஸ்டிங் வந்து ஃபுல்லாக ஃபுல் சர்ஃபேஸ்லேயுமே அப்ளை ஆகாதனால சீக்கிரம் ப்ராப்ளம்ஸ் வரும். பட் இது மாதிரி சோல்லையும் ஃபுல்லாக பேஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதேமாதிரி பாட்டமும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பண்ண ப்ராடக்ட்டுக்கு இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து சைட்லேயும் வந்து இந்த பியூ பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறாங்க, அது உங்களால் பார்க்க முடியும். பட் ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து பியூ பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணலை. ஸோ இது என்ன ரீசன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சோல் தான் வந்து டிஃப்ரென்ஸ். இந்த சோலில் வந்து சைட் வாலே கிடையாது, ஜஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணால் போதும். பட் இதுக்கு வந்து சைடில் வந்து சைட் வால் விங் இருக்குது. ஸோ இந்த சைட் வால்ஸ் இருக்கனால சைட்லேயே வந்து பேஸ்ட் வந்து அட்டாச் பண்ணி அதை ப்ராப்பராக வந்து மோல்ட் பண்ணுறப்ப இன்னும் லைஃப் டைம் வந்து ரொம்ப ப்ராப்பராக அந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக உள்ளே வெளியே அப்ளை பண்ணிட்டு சைட்லேயும் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு அடிஷ்னலாக வந்து பேஸ்டிங் அட்டாச்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பேஸ்டிங் பண்ணி முடிச்சாச்சு, கொஞ்ச நேரம் அது காயணும். ஸோ அப்புறம் தான் வந்து எகெயின் ஹீட் பண்ணி நம்ம பேஸ்ட் வந்தப்போ நல்ல பாண்டிங் வந்து கொடுக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து ட்ரையாக இருக்கா நம்ம அப்படியே வச்சிருக்கலாம்.